சிவம் செய் மாணவர்களுக்கு வணக்கம். டிஎன்பிஎஸ்சியில் நெகட்டிவ் மார்க் என்பது இதுவரை இல்லை. ஆனால் நெகட்டிவ் மார்க் என்ற முறை அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளது. அதை பற்றிய ஒரு மிக விரிவான வீடியோ தான் நாம் இன்றைக்கு பார்க்க போகிறோம். இதுவரை நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாதவங்க போயிட்டு சப்ஸ்கிரைப் செஞ்சுட்டு வந்துடுங்க. உங்களுக்கால பல அதிகாரப்பூர்வ அறிவிப்புகளோடு பயனுள்ள வீடியோக்கள் வந்துகிட்டே இருக்கும். 2018 சிவில் ஜட்ஜ் நோட்டிஃபிகேஷன் வெளியிடப்பட்டது. அதில் ப்ரீலிமினரி எக்ஸாம் என்று ஒன்று இருக்கிறது. அந்த ப்ரீலிமினரி எக்ஸாமுடைய டியூரேஷன் 2 மணி நேரம், மேக்ஸிமம் மார்க் 100 மணி நேரம். மினிமம் மார்க் என்பது 30 மார்க் ஆகவும், SC ST கேண்டிடேட்களுக்கு 35 மார்க், MBC BC BCM DCS 35 மார்க்குகளும், அதர் கேண்டிடேட்ஸ்க்கு 40 மார்க்குகளும் இருக்கிறது. இதில் நோட் என்று சொல்லி ஒரு 2 முக்கியமான விஷயங்கள் குறிப்புகள் கொடுக்கப்பட்டுள்ளது. அதாவது எல்லா கேண்டிடேட்களுக்கும் குறைந்தபட்சம் மினிமம் மார்க் எடுக்க வேண்டும் என்றும், அதற்கு பிறகு 100 மல்டிபிள் சாய்ஸ் கொஸ்டின் ப்ரீலிமினரி எக்ஸாமுக்கு கொடுக்கப்படும் என்றும், ஒவ்வொரு கொஸ்டினுக்கும் 1 மார்க் இருக்கிறது என்றும், மேக்சிமம் மார்க் 100 என்றும், அதில் நீங்கள் தவறு செய்யும் ஒவ்வொரு வினாக்களுக்கும் 0.5 மார்க் குறைக்கப்படும் என்றும் நம்மளுக்கு அந்த நோட்ஸில் கொடுக்கப்பட்டுள்ளது. அதை ஆங்கிலத்தில் கொடுத்துள்ளார்கள். மேக்சிமம் மார்க் வில் பி 100 அண்ட் 0.5 மார்க் வில் பி டிடெக்டட் ஃபார் ஈச் இன்கரெக்ட் ஆன்சர் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இதிலிருந்து நம்ம முதல் முறையாக டிஎன்பிஎஸ்சியில் நெகட்டிவ் மார்க் என்பது அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளது. இனி வரும் தேர்வுகளிலும் இப்போ இருக்கிற காம்படிஷனுக்கு ஏற்ற மாதிரி கண்டிப்பாக நெகட்டிவ் மார்க் என்பது தொடர்ந்து கொண்டே இருக்கும். இது ஒரு நல்ல செய்தியாகவே பல பேருக்கு அமைந்துள்ளது. அனைவரும் கேட்கக்கூடிய ஒரு முக்கியமான விஷயம், நெகட்டிவ் மார்க் என்றால் என்ன? அதாவது இந்த எக்ஸாமில் 1/2, அதாவது 0.5 மதிப்பெண்கள் நெகட்டிவ் மார்க்காக உங்களுக்கு குறைக்கப்படும் என்று கூறப்பட்டுள்ளது. அதற்கு எக்ஸாம்பிளாக நான் சொல்லுகிறேன். மொத்த கொஸ்டின்கள் 100, அந்த 100 கொஸ்டின்களில் நீங்கள் 50 வினாக்களுக்கு மட்டும் விடையளித்துள்ளீர்கள். 50 சரியென்றால் உங்களுடைய மதிப்பெண் 50. இதுவே நீங்கள் 50 வினாக்களுக்கு விடையளித்துள்ளீர்கள், அதில் 30 வினாக்கள் மட்டும் சரி, மீதி 20 வினாக்கள் தவறு. அப்பொழுது 30 வினாக்களுக்கு 30 மார்க்குகளும் உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கும், மீதி 20 வினாக்கள் நீங்கள் தவறு செய்துள்ளீர்கள். 1 வினாக்களுக்கும் 0.5 மதிப்பெண்கள் விகிதம், மொத்தம் 10 மார்க்குகள் உங்களுக்கு குறைக்கப்படும். சரியாக விடையளித்த வினாக்களுக்கு நீங்கள் பெற்ற மதிப்பெண் 30, தவறாக நீங்கள் விடையளித்த வினாக்களுக்கு உங்களுக்காக குறைக்கப்படும் மதிப்பெண் 10. எனவே நீங்கள் மொத்தம் பெற்ற மதிப்பெண் 20 தான் வரும். எனவே நீங்கள் தவறு செய்யும் ஒவ்வொரு வினாக்களுக்கும் 0.5 மதிப்பெண்கள் குறைந்து கொண்டே வரும். இது மிகவும் வரவேற்கத்தக்கது. இதுபோல் வழிமுறைகளை கடினமாக்கினால்தான் திறமைசாலிகளுக்கு சரியான இடம் கிடைக்கும். இதை அனைத்து தேர்வுகளுக்கும் பகிரவும். நன்றி, வணக்கம்.